அன்பர்களே, தமிழகமெங்கும் கடந்த 18ஆம் தேதி விநாயக சதுர்த்தி விழாவானது கொண்டாடப்பட்டது. இந்த விநாயக சதுர்த்தி விழாவை ஒட்டி ஹிந்து இயக்கங்களின் சார்பில் பல்வேறு இடங்களிலும் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடப்பட்டன. அப்படி வழிபடப்பட்ட விநாயகர் சிலைகளை ஒவ்வொரு பகுதிகளிலாக நீர்நிலைகளில் கரைத்து வருகிறார்கள். குமரி மாவட்டத்தில் நேற்றைய தினம் ஹிந்து மகாசபா விநாயகர்களும் அதற்கு முந்தைய தினம் சிவசேனா விநாயகர்களும் கரைக்கப்பட்டன. இன்று ஹிந்து முன்னணி சார்பில் வழிபடப்பட்ட விநாயகர் சிலைகள் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் ஊர்வலமாக கொண்டு சென்று நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. அந்த வகையில் குமரி மாவட்டம் மேல்புறம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் அளப்பங்கோடு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தின் முன்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக குழித்துறை தாமிரபரணி ஆற்றிலே கொண்டு கரைக்கப்பட்டது. விநாயக சதுர்த்தி விழாவை கொண்டாடும் போது பலரும் கேள்விகளை கேட்கிறார்கள். ஏன் விநாயகரை வைத்து வழிபட வேண்டும்? வழிபட்ட பின்னர் ஏன் ஆடி பாடி கொண்டு சென்று அதை நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும்? இது நன்றாகவா இருக்கிறது? வழிபட்ட விநாயகர் சிலைகளை கரைப்பது நியாயமா என்று கேட்கிறார்கள். ஹிந்து தர்மப்படி, சனாதன தர்மப்படி, முறைப்படி, ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்து வழிபடாத விநாயகர் சிலைகளானாலும் சரி, எந்த சிலைகளானாலும் சரி, அந்த சிலைகளை குறிப்பிட்ட நாட்கள் பூஜை செய்தவுடன் அதை ஊர்வலமாக கொண்டு சென்று அல்லது தனித்தனியாகவும் பஞ்சபூதங்களில் சேர்க்க வேண்டும் என்பது நம்பிக்கை. பஞ்சபூதங்கள் என்றால் மரத்தால் செய்த சிலை என்றால் அதை எரிக்க வேண்டும். உலோகங்களால் ஆனது என்றால் உருக்க வேண்டும். மண்ணால் செய்யப்பட்டது என்றால் அதை தண்ணீரில் கரைக்க வேண்டும். ஆகவேதான் விநாயக பெருமானை வைத்து பூஜைகள் செய்து குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அவருடைய சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று நீர்நிலைகளில் கரைக்கின்றோம். பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீரில் கரைக்க அது கரைந்த பிறகு பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமியுடன் சேர்கிறது, இரண்டற கலக்கிறது. அதற்காகத்தான் இந்த விநாயக சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலமானது நடத்தப்படுகிறது. ரஜினி சுவாமியார் அவர்கள் சொன்ன ஒரு தகவலை நாம் பதிவிட்டிருந்தோம். இது ஒரு மிக அற்புதமான விழா விநாயக சதுர்த்தி என்பது. உலகத்தில் வேறு எங்கும் காணப்படாதது. விநாயகரின் உருவத்தை தயாரிக்கிறார்கள், வைத்து தினசரி பூஜை செய்கிறார்கள், சுண்டல் பொங்கல் எல்லாம் படைக்கிறார்கள், பின்னர் ஆடி பாடி நடனமாடி கொண்டு சென்று தண்ணீரிலே கரைக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை தத்துவம்! நாம் பிறக்கின்றோம், ஆனந்தமாக வாழ வேண்டும், பிறகு இறைவனுடன் சேர வேண்டும் என்பது இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலம் மூலம் விளக்கப்படுகிறது. ஏன் விநாயகரை தனித்தனியாக வீடுகளில் வைத்து வழிபட்டு தனியாக கொண்டு சென்று கரைக்கலாமே என்று கேட்பவர்கள் உண்டு. ஆம்,
இந்த தேசத்தில் முதலில் அப்படித்தான் இருந்தது. வீடுகளில் விநாயகரை ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக வைத்து வழிபட்டு பின்னர் அவர்களே கொண்டு நீர்நிலைகளில் கரைத்து வந்தார்கள். சுதந்திர போராட்ட காலத்தின் போது திலகர் யோசித்தார். மக்களை ஒன்று திரட்டுவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்த பாலகங்காதர திலகருக்கு அவருடைய சிந்தனையில் உதித்ததுதான் ஹிந்து சாம்ராஜ்ய தின விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா. சத்ரபதி சிவாஜி ஹிந்து சாம்ராஜ்யம் நிறுவிய நாளை ஹிந்து சாம்ராஜ்ய தின விழா என்று கொண்டாடி அதன் மூலமாக மக்களை ஒன்று சேர்த்தார். அதே போல விநாயக சதுர்த்தி விழாவின் பெயரில் வீடுகளில் வைத்து வழிபடப்பட்ட சிலைகளை எல்லாம் ஒருடத்தில் கொண்டு வர சொல்லி அங்கிருந்து ஊர்வலமாக கிளம்பி நீர்நிலைக்கு சென்று அங்கு சுதந்திர போராட்டம் குறித்து எழுச்சி உரையாற்றி மக்களுக்கு தேசபக்தியை வளர்த்து கடல் அந்த நீர்நிலையில் அந்த சிலைகளை கரைக்க செய்தார். தமிழகத்தில் ஹிந்துக்களிடையில் ஒற்றுமையில்லாமல் இருந்ததை கண்டுகொண்ட ராமகோபாலன் அவர்கள் விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தை துவங்கி வைத்தார். இன்று தமிழகமெங்கும் எல்லா பகுதிகளிலும் விநாயக சதுர்த்தி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் மேல்புறத்திலும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமாக விழா நடந்தது. ஏன் இப்படி ஆடி பாடி கொண்டு செல்ல வேண்டும் விநாயகரை என்று கேட்பார்கள். அன்பர்களே, ஹிந்துக்களுக்கு ஒருபுறம் சைவ உணவை சாப்பிடும் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் இன்னொரு புறம் அசைவத்தை உண்ணும் இறைவன் இருக்கிறான். ஒருபுறம் புன்னகையுடன் இருக்கும் கண்ணன் என்று சொன்னால் ஒரு பக்கம் ஆவேசமாக நிற்கும் பத்ரகாளியும் இருக்கிறான். ஒருபுறம் அமைதியான சாத்வீக பூஜை என்று சொன்னால் இனி ஒரு புறம் துள்ளலும் பூப்படியுமாக நடக்கும் பூஜை. ஆக ஹிந்து மதத்தில் எல்லா விதமான கொண்டாட்டங்களும் இருக்கின்றன. விநாயக சதுர்த்தியில் விநாயக பெருமான் சிலையை கரைக்கும் போது ஆடி பாடி உற்சாகமாக கொண்டு சென்று கரைப்பது வாடிக்கை வழக்கம். அன்பர்களே, இந்த வீடியோவை பாருங்கள். விநாயக பெருமானின் அருளை பெறுங்கள். தேசமே தேசமே பாரத தேசமே தேசமே அகண்ட பாரத தேசமே போடுறான் வேஷமே ஒட்டி பிழைப்பவன் போடுறான் வேஷமே என் இந்து தேசமே என் இந்திய தேசமே என் சாமியை கும்பிட தடையா இப்போது நடுநிலையின் தேசமடா
எங்கள் தேசமடா இந்து தேசமடா எங்கள் பாரத தேசமடா கலைந்து போகுமே திருடர்கள் உங்கள் வேஷமடா கலைந்து போகுமே திருடர்கள் உங்கள் வேஷமடா சுந்தரலிங்கமும் புலித்தேவனும் தன்னிலை மாறினால் சுதந்திரம் உனக்கு இல்லையே மருது பாண்டியரும் சுந்தரலிங்கமும் புலித்தேவனும் தன்னிலை மாறினால் சுதந்திரம் உனக்கு இல்லையே தீரன் சின்னமலையும் தீயாயில்லையெனில் தேசத்தில் தீர்த்து பெற்ற இந்துவாய் அழகு முத்து கோணும் வெள்ளையனிடம் அடிபணிந்திருந்தார் இந்த நாட்டில் நீயும் அடிமையே இந்து தேசமே என் இந்திய தேசமே இந்து தேசமே என் ஒட்டி பிழைப்பவன் போடுறான் வேஷமே என் இந்து தேசமே என் இந்திய தேசமே என் சாமியை கும்பிட தடையா இப்போது நடுநிலையின் பாப்பா மோரியா கணபதி பாப்பா மோரியா அப்பா விநாயகா அப்பனே விநாயகா தொப்பை விநாயகா வெற்றி தரும் விநாயகா விநாயகா அப்பனே விநாயகா தொப்பை விநாயகா வெற்றி தரும் விநாயகா அண்டம் காத்த விநாயகா அகிலம் போற்றும் விநாயகா அம்மை அப்பனை சுற்றி ஞான பழம் பெற்ற விநாயகா பூமி உங்க கையில் நாங்க வாழ வழி செய்யுங்க பூமி உங்க கையில் நாங்க ஆழ வழி செய்யுங்க
நாதனே கஜங்களினாதனே கஜேந்திரனே கணங்களினாதனே கணநாதனே கஜங்களினாதனே கஜேந்திரனே நரங்களின் தலைவனே நரேந்திரனே நரங்களின் தலைவனே நரேந்திரனே இறையாட்சி மலர இவர் ஆட்சி தொடர வழி தாரும் அப்பா பாவிநாயகனே